நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் விடுதி மேலாளரிடமிருந்து 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விளக்கம் அளித்துள்ளார். இது சம்பந்தமாக நம்முடைய திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பதில் அளிச்சிருக்கிறாங்க. ஒரு சதி வலையில நயினார் நாகேந்திரன் அண்ணன் அவர்களுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கும் இதற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லிய பிறகு இது மேல இதை பத்தி பேசுறது ஒண்ணு இல்லைங்களா அண்ணா? யாரெல்லாம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இருக்கிறாங்க, இந்த பறக்கும் படை எலெக்ஷன் கமிஷன் அஃபீல்ஸ் யார் இருந்தாலும் கூட இது சம்பந்தமாக அவர்கள் தீர விசாரித்து நடவடிக்கை எடுக்கட்டும். அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. சம்பந்தப்பட்டவர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. நயினார் நாகேந்திரன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் சம்பந்தம் இல்லை என்று சொல்லிய பிறகு எதிர்க்கட்சி நண்பர்கள் இதை வச்சு அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாம என்ன பேசுறதுண்ணா? பாஜக சம்பந்தப்பட்ட 20 வேட்பாளர்களுடைய வீட்டிலையும் அவங்க போறப்படி இடங்களையும் வந்து சோதனை செய்ய வேண்டியது புகாரை வந்து தேர்தல் கமிஷன் யார் கொடுத்துருக்காங்கண்ணா? அதாவது எப்படின்னா, திருட ஒரு வீட்டில் திருடும் பொழுதுன்னா போலீஸ்காரங்க அந்த வீட்டை நோக்கி போவாங்க. திருட என்ன பண்ணுவான், போலீஸ்காரங்க வர்றாங்கன்னு சொல்லிட்டு வீட்டிலிருந்து வெளியே ஓடி வந்து திருடன் திருடன் திருடம்மா. உடனே போலீஸ்காரங்க என்ன நினைப்பாங்க, வீட்டுக்குள்ள போய் எங்கடா திருடனை காணான்னு தொலாவுன்னா திருட வெளியே ஓடி இருப்பான். அதான் இன்னைக்கு திமுக. ஸோ எலெக்ஷன் வரும்பொழுது திமுக செய்யக்கூடிய எல்லா தவறுகளும் கூட மக்கள் மன்றத்தில் காவல்துறை எலெக்ஷன் கமிஷன் பார்க்கக்கூடாதுங்கிறக்கா இன்னைக்கு ஆர் எஸ் பாரதி அவர்கள் திருடன் 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 ஓடிட்டுருக்கார். ஆனால் உண்மையான திருடன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.